Welcome to Shanmugam IAS Academy. Today, Hindu News Analysis 11-3-2022. Paakalam. First news, forest fire on Tamil Nadu Kerala border douse. Namma munadi paathirpom forest fire pathi India State of Forest Report. பயனியல் ரிப்போர்ட் அதில் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இருக்க கத்ரோச்சிலி அங்கே தான் வந்து அதிகமாக ஃபாரஸ்ட் ஃபயர் விட்னஸ் பண்ணாங்க. எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒடிசாவில் தான் அதிகமாக. எந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமாக வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் அதிகமாக வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். நம்ம வந்து கொஞ்சம் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். இதுவும் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து எடுத்ததான். இங்கே குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் இதை யார் பண்ணுறாங்கன்னா எஃப்ஏஓ பண்ணுறாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. Reported that wildlands including forest areas are increasingly facing difficult fire weathers, extended fire seasons. So fire season நம்ம முன்னாடியே பார்த்தோம், எப்போ பீக் சம்மராக இருக்கோ அந்த பீக் சம்மர் டைமில் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஃபயர் வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் லார்ஜ் ஃபாரஸ்ட் ஃபயர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை கிளைமேட் சேஞ்ச். பத்தாவதுக்கு கிளைமேட் சேஞ்சும் அதிகமாக இருக்கிறதுனால சீ லெவல் ரைஸ் அதிகமாக இருக்கு. ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு லேண்டில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் கண்டூசிவ் என்விரான்மெண்ட் ஃபார் ஃபாரஸ்ட் ஃபயர் which is likely to immense cost in terms of loss of biodiversity, ecosystem services and national economies. General points now. Next, persistent hotter and drier weather. இப்படி இருந்துச்சு அப்படின்னா due to climate change and other human factors such as land conversion for agriculture and poor forest management. இதுதான் வந்து மெயின் டிரைவர் பிஹைண்ட் த இன்க்ரீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயரில் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், மேன்மேட் ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமா இல்லை வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமா அப்படின்னு கேட்டால் மேன்மேட் ஃபாரஸ்ட் ஃபயர் தான் அதிகம். நெக்ஸ்ட், WWF இன்டர்நேஷனல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபயர் அலர்ட்ஸ் அக்ராஸ் த குளோப் அப் வேர் அப் பை 13%. ஸோ 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட், லிங்க் ரிவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பில்லிங் டேம் அட் மேகதாது அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் காவேரி ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் குட் லிங்க் நேத்ராவதி அண்ட் ஹேமாவதி இந்த ரெண்டு ரிவரையும் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்காக வந்து நீங்க ஒரு 1000 crore rupees வந்து இங்க மேகதாதுல அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நமக்கு பேசிக்ஸ் தான் முக்கியம், நம்ம பேசிக்ஸை பார்த்துருவோம். நேத்ராவதி ரிவர் அதை வச்சுதான் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல க்வெஸ்சன் வரக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்ராவதி ரிவர் ஹாஸ் இட்ஸ் ஆரிஜின் இன் பங்கர பல்லி வேலி, இட் இஸ் இன் சிக்மங்களூரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா, அங்க இருக்கு, அதை தெரிஞ்சு வச்சுங்க. ரிவர்ஸ் ஃப்ளோஸ் த்ரூ ஃபேமஸ் பில்கிரிமேஜ் பிளேஸ் தர்மத் சாலா, அதை தெரிஞ்சு வச்சுங்க. இட் மர்ஜஸ் வித் குமாரதாரா ரிவர் அட் உப்பங்குடி, அதுக்கப்புறம் பிஃபோர் ஃப்ளோயிங் இன் டு அரேபியன் சி. ஸோ இந்த நேத்ராவதிங்கிற ரிவர் வந்து ஒரு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், இதை வந்து நீங்க டைவர்ட் பண்ணி காவேரியோட ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரியான ஹேமாவதியை லிங்க் பண்ணிருங்க, ரிவர் லிங்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் வாட்டர் கிடைச்சிடும் மேகதாதுல அணை கட்டுறதுக்கு, இது ஒரு ஃபீசிபிள் சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹேமாவதி ரிவர் ஸ்டார்ட்ஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் கர்நாடகா, இட் இஸ் சீஃப் ட்ரிபியூட்டரி யாக்சி ரிவர் பிஃபோர் ஜாயினிங் த காவேரி ரிவர் நியர் கிருஷ்ணராஜ சாகர். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரெண்டு ரிவர்ஸும் முக்கியம், அதை வச்சு பேசிக்ஸை வச்சு தான் பிரிலிம்ஸ் க்வெஸ்சன் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ் யூஷுவல் காவேரியோட ட்ரிபியூட்ரிஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஹைகோர்ட் பெர்மிட்ஸ் பாய் அக்யூஸ்ட் ஆஃப் ரேப் டு ரைட் எக்ஸாம்ஸ், இங்கேயே நம்ம திரும்ப பேசிக்கே போயிடலாம். போலீஸ் கஸ்டடி மீன்ஸ் தட் போலீஸ் ஹேஸ் பிசிக்கல் கஸ்டடி ஆஃப் த அக்யூஸ்ட். ஸோ பிசிக்கல் கஸ்டடி அங்க இருப்பாங்க. வைல் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கல இட் இஸ் த கஸ்டடி ஆஃப் கன்சர்ன்ட் மெஜிஸ்ட்ரேட். போலீஸ் கஸ்டடினா அக்யூஸ்ட் இஸ் லாட்ஜ்ட் இன் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப். ஸோ போலீஸ் கஸ்டடியில போலீஸ் ஸ்டேஷனோட லாக்அப்ல வச்சிருப்பாங்க. ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கல தே வில் பி லாக்ட் அப் இன் ஜெயில். இங்க டியூரிங் ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த கேஸ் இஸ் நாட் அலவுட் டு இன்ட்ரோகேட் த சஸ்பெக்ட். ஸோ சஸ்பெக்ட ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்காங்க, ஜெயில இருக்காங்க அப்படிங்கல அப்ப போலீஸ் ஆஃபீஸர் போய் அப்ப அவரு இன்ட்ரோகேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், ஃபிஷ் கவுண்ட் ரிவீல்ஸ் த சேஞ்ச் இன் ஸ்பீசிஸ் காம்போஷன். இங்க அஷ்டமுடி லேக் பத்தி சொல்லியிருக்காங்க. அஷ்டமுடி லேக் இட் இஸ் அ டெசிக்னேட்டட் ராம்சார் சைட். நம்ம என்ன கதை அப்படிங்கிற பாத்திரம், அதுக்கப்புறம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அதை பார்ப்போம். இங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கல்லடா ரிவர் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து உங்களுக்கு அஷ்டமுடி வெட்லேண்ட் ஃபார்ம் ஆகும். அதுல உங்களுக்கு ரிலேட்டிவ்லி பேக் வாட்டர்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி அங்க மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம் இதெல்லாம் வரும். ஏன்னா எக்கோடோன் சால்ட் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் சீ வாட்டர், சால்ட் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டும் உங்களுக்கு கலக்கிறனால உங்களுக்கு இட் இஸ் எக்கோடோன். எக்கோடோன் அப்படிங்கிற உங்களுக்கு ரெண்டு இடத்துல இருக்க ஸ்பீசிஸுமே மீட் ஆகும். இங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் வரது ரொம்ப குறைஞ்சிச்சு டியூ டு கிளைமேட் சேஞ்ச். இங்க சீ வாட்டர்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு சீ வாட்டர்ல இருக்க ஸ்பீசிஸ் எல்லாம் வந்து இங்க ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்க ஸ்பீசி இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மீன் பண்ணியிருக்காங்க. டிக்ளைன் இன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இங்க குறைஞ்சிருக்கு. இன்க்ரீஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மெரைன் ஃபிஷ், மெரைன் ஃபிஷ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த டிப் இன் அவைலபிலிட்டி ஆஃப் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் சச் அஸ் கறி மீன், அதுக்கப்புறம் கயல் நஞ்சுரு இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸ்பீசிஸ் எல்லா ஸ்பீசிஸும் நம்ம மரபணம் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுங்க. இது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ், அதை வந்து பார்க்க முடியுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபிஷ் சென்சஸ் ஆஃப் த லேக் ஹேஸ் ஆல்சோ ஃபவுண்ட் த ரேபிட் இன்வேஷன், இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாரு முசல் அப்படிங்கிறது, அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் அரோஃபின் கோபி, லோக்கலி நோன் அஸ் கூலவாலி, இதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்டட் இன் சம் ஏரியாஸ் ஒன்லி. முன்னாடி எல்லா ஏரியாலையும் இருந்திருக்கு, இப்ப ஒரு சில ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஷ்டமுடி லேக் இஸ் த ஒன்லி லேக் இன் இந்தியா தட் சப்போர்ட் த ஸ்பீசிஸ், இந்த ஸ்பீசிஸ சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் அண்ட் கேட்ஃபிஷ் பாப்புலேஷன், ரெண்டுமே இருக்கிறது உங்களுக்கு அஷ்டமுடி லேக்ல தான், பட் அதுவும் டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் மெரைன் ஸ்பீசிஸ், சொன்ன மாதிரி ஏன் மெரைன் ஸ்பீசிஸ் இதாவது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்லயே அவங்களும் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஈவன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஜோன், ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஜோன்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரைன் ஸ்பீசிஸ் பார்க்க முடியுது. இண்டிகேட்ஸ் டிக்ளைன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோ, ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மி ஆயிருச்சு ஃப்ரம் த கலடா ரிவர் டியூ டு கிளைமேட் சேஞ்ச். நெக்ஸ்ட் த்ரீ மெரைன் ஸ்பீசிஸ் ஃபார் ஆல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த லேக், அதை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முப்பீரி, நெக்ஸ்ட் கடவு, நந்தல் அண்ட் சீரு பாரா. ஸோ எல்லா ஸ்பீசிஸுமே நம்ம மரபாடம் பண்ணோம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வாட்டி நியூஸ்ல படிக்கிறீங்களா விட்டுருங்க. பட் இந்த இதெல்லாம் முக்கியம், ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கல்லடா ரிவர் அப்படிங்கிற முக்கியம், அஷ்டமுடி வெட்லேண்ட் அது முக்கியம், அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இங்க பொல்யூஷன், சில்டேஷன், மேங்க்ரோவ் லாஸ் இது வந்து பிரைமரி த்ரெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்தியா ஜப்பான் ஆர்மி எக்ஸைட்ஸ் கன்க்ளூட்ஸ், இங்க யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல சிம்பிளா க்வெஸ்சன் கேட்கலாம். தர்மா கார்டியன் இட் இஸ் அன் எக்ஸைஸ் பிட்வீன் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்தியா அண்ட் ஜப்பான் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுங்க. என்ன எக்ஸைஸ்ங்கிறது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அதை வச்சுக்கலாம். ஆர்மி எக்ஸைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான் தர்மா கார்டியன். நெக்ஸ்ட் தோவல் கால்ஸ் ஃபார் மேரிடைம் கோஆபரேஷன் கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ். கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் மெயினாக எதுக்காக கொண்டு வந்ததுன்னா டு ப்ரொமோட் மேரிடைம் செக்யூரிட்டி இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன், அதுக்காக கொண்டு வந்ததுதான். அதுக்கு ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு, கோஆபரேஷன் இன்க்ளூடிங் மேரிடைம் செக்யூரிட்டி, ஹியூமன் டிராஃபிக்கிங், கவுண்டர் டெரரிசம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இதுக்காக கொண்டு வந்ததான். இப்போ மொரிஷியஸ் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே இன்ஃப்ளேஷன் மே ஸ்டே பிலோ 6% அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம திரும்ப பேசிக்கு தான் போகணும். இன்ஃப்ளேஷனோட காசஸ் என்ன, எஃபெக்ட்ஸ் என்ன, அதை தான் நம்ம பார்த்து வைக்கணும். அதை வச்சு தான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன் கேட்பாங்க. நம்ம இன்ஃப்ளேஷன் வச்சு ஆல்ரெடி ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, அதனால பார்க்காத இன்னொரு விஷயம் பார்ப்போம். சிபிஐ இன்ஃபிளேஷன், சிபிஐ டபிள்யூபிஎன் ரெண்டு இன்ஃபிளேஷன் இருக்கு அப்படிங்கிற முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். சிபிஐ ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கருக்காக உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சிபிஐ ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், இதில் வந்து பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் யூஸ் பண்ணுற கூட்ஸ் அவங்களுக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து கணக்கு போடுவாங்க. அந்த பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸில் எப்படி இருக்கு, அதில் இன்ஃபிளேஷன் அதிகம் ஆயிருக்கா இல்லை கம்மி ஆயிருக்கா அப்படிங்கிற இது பண்ணுவாங்க. சேம் அக்ரிகல்ச்சர் லேபர், ஸோ அக்ரிகல்ச்சர் லேபர் அப்படிங்கிற அவங்க என்னென்ன கூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீசஸ் சிபிஐ அப்படிங்கிற உங்களுக்கு குட்ஸ் சர்வீசஸ் ரெண்டுமே வந்துடும். அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, அதில் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. இதோட பேசியர் ரொம்ப முக்கியம், இதை வச்சு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல ஆல்ரெடி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பேசியர் 2016 இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கருக்கு, அக்ரிகல்ச்சர் லேபர் 1986-87, ரூரல் லேபர் ஆஸ் வெல் அஸ் கம்பைன்ட் இந்த ரெண்டுக்கும் 2011-12 இதுதான். ஆஃப் தீஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், அக்ரிகல்ச்சர் லேபர் அண்ட் ரூரல் லேபரர், அவங்களது கம்பைல் பண்றது யாருன்னா லேபர் பியூரோ அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த லாஸ்ட் மட்டும் சிபிஐ கம்பைன்டு மட்டும் சிஎஸ்ஓ பண்ணுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோல் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா மேபி த ஹையஸ்ட் இன் செகண்ட் இயர் இன் 2 years இன் மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இங்கேயும் நம்ம திரும்ப பேசிக்கு தான் போனோம். இங்க ரஷ்யா வந்து 6th largest சப்ளையர் ஆஃப் கோக்கிங் அண்ட் தெர்மல் கோல் டு இந்தியா, அதை தெரிஞ்சு வச்சுங்க, ஜஸ்ட் சிம்பிள் ஃபேக்ட். அப்புறம் இந்தியா தான் வந்து 2nd largest ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் கோல் இந்த வேர்ல்ட் ஆஃப்டர் சைனா, சைனா தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க, அதை தெரிஞ்சு வச்சுங்க. த டாப் 3 states வித் ஹையஸ்ட் கோல் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா ஆர் ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கர். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. விச் அப்ராக்சிமேட்லி அக்கௌண்ட் ஃபார் 70% ஆஃப் டோட்டல் கோல் ரிசர்வ். கோல் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா ரைகஞ்ச், ஜாரியா, தன்பத், பொக்காரோ, இங்க எல்லாமே ஸ்டீல் பிளான்ட் இருக்கும், நீங்க நோட் பண்ணிருக்கலாம். இப்ப நேரு அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா ஆன டைம்ல, அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எங்கெங்க வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கோ அதுக்கு பக்கத்துலயே ஸ்டீல் பிளான்ட் ஒரு சில இடத்துல நம்ம இது பண்ணோம், அது போக ஒரு சில இடத்துல கோல்டு ரிசர்வ்ஸே இருக்காது பட் அங்கேயும் ஸ்டீல் பிளான்ட் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் ஸ்டீல் பிளான்ட், அங்க வந்து உங்களுக்கு கோல்டு ரிசர்வ் எதுவும் பெருசா இருக்காது பட் அந்த சிட்டியை டெவலப் பண்ணும் அப்படிங்கறக்காக உங்களுக்கு இது பண்ணிருப்பாங்க. அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கிருந்து சப்போஸ் சேலம் ஸ்டீல் பிளான்ட் அந்த இடத்துல ரிசர்வ் பக்கத்துலேயே கோல்டு ரிசர்வ் பக்கத்துலேயே போட்டோம் அப்படின்னா இந்த சிட்டிஸ் தான் டெவலப் ஆகும், நம்ம மற்ற சிட்டிஸையும் டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற சொன்னார். நெக்ஸ்ட் கோல்டு ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் அவைலபிள் இன் ஓல்டர் கோண்ட்வானா ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா அண்ட் எங்கர் டெர்ஷரி ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ். ஸோ லோரேஷியா, கோண்ட்வானா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
டாப் ஃபைவ் ஸ்டேட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோல்டு ரிசர்வ். எங்க கோல்டு ரிசர்வ் அதிகமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ். இங்க லிக்னைட் ரிசர்வ்ஸ் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிற பாத்து வச்சுங்க, அது வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கும். நெய்வேலி, ஜெயம்கொண்டான் இங்கெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட், சுகர் எக்ஸ்போர்ட் ஆக்சிலரேட் ஆன குளோபல் பிரைஸ் ரேலி வீக் ருபி. டெப்ரிசியேஷன் வீக் ருபி அப்படிங்கலயே டெப்ரிசியேஷன் நேற்று நியூஸ்லயே பாத்துருப்போம், அரௌண்ட் ஒரு 77 ரூபாய் அந்த ரேஞ்ச் ஆயிருக்கும். சோ டெப்ரிசியேஷன் ஆயிருச்சு அப்படின்னா இட் இஸ் குட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ், நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். வேர்ல்ட்ஸ் செகண்ட் பிக்கஸ்ட் சுகர் ப்ரொடியூசர் இந்தியா தான். இங்க ஸ்பைக் இன் க்ரூட் ஆயில் பிரைசஸ், க்ரூட் ஆயில் பிரைசஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. அண்ட் லோயர் அவுட்புட் இன் டாப் எக்ஸ்போர்ட்டர் பிரேசில். ஸோ பிரேசில் தான் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சுகர். அவங்க நம்ம மேல டபிள்யூடியூல கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறது கூட தெரியும், நம்ம வந்து சப்சிடி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேஸும் போட்டிருக்காங்க. இங்க ஸ்பைக் இன் க்ரூட் ஆயில் பிரைசஸ் அண்ட் லோயர் அவுட்புட். அங்க பிரேசில் வந்து உங்களுக்கு லோயர் அவுட்புட் இருக்கிறனால அதோட செகண்ட் காம்படிட்டர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இந்தியா தான். நமக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, நம்ம அதிகமா சுகரை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. டபிள்யூடிஓல கேஸ் வந்து இந்தியா தோத்துட்டோம், பட் அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு போயிருக்கு. அப்பலேட் ட்ரிபியூனல்ல மெம்பர்ஸ் இல்ல, யூஎஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது வரைக்கும் நமக்கு கிரீன் சிக்னல் தான். இந்தியன் ஃபார்ம்ஸ் அவுட்வர்ட் எஃப்டிஐ, இங்கேயும் நம்ம திரும்ப பேசிக்கு தான் போனோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா வென் த கம்பெனி ரெசிடென்ட், ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற கண்டாட்ட பார்ப்போம். எக்ஸாம்பிள் வால்மார்ட்டை எடுத்துக்கோம். வால்மார்ட் வந்து அப்போ ஃபிளிப்கார்ட்டை அக்வயர் பண்ணாரு அரௌண்ட் 2017 அந்த டைம்ல. அப்போ எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க வால்மார்ட் அக்வயர் ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எஃப்டிஐக்கு எக்ஸாம்பிள். வால்மார்ட் வந்து இப்போ ஃபிளிப்கார்ட் அக்வயர் பண்ணிட்டாரு, அரௌண்ட் ஒரு 30% ஆஃப் த ஷேர் அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அல்டிமேட்லி ஹி பிகம்ஸ் த ஓனர், ஓனர் ஆகிட்டாரு அப்படிங்கல. இப்போ அது அவர் கம்பெனி ஆயிடுச்சு, அவரு உங்களுக்கு லேண்ட் இங்கே இருக்கு அதனால பிரச்சனை இல்லை. லேபர் அங்கிருந்து லேபர்ஸை கூட்டிட்டு வருவாரு. நெக்ஸ்ட் கேபிட்டல், கண்டிப்பா கேபிட்டல் அவரே கொடுப்பாரு, ஏன்னா 30% அவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு, அவரோட கம்பெனி, அவர் அந்த கம்பெனியை பெருசா வளர வைக்கிறதுக்காக பண்ணுவாரு. இதுதான் எஃப்டிஐயோட கான்செப்ட். வென் த ஃபாரின் ரெசிடென்ட், ஃபாரின் ரெசிடென்ட் நம்ம வால்மார்ட் அவங்களே எடுத்துக்கலாம், பை இந்தியன் கேபிட்டல் அசட்ஸ் சச் அஸ் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ் மெஷின்ஸ் இட் இஸ் ஓன் அஸ் கிரெடிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ல இதாகும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஒன் ஆஃப் த காமன் தான் எஃப்டிஐ அப்படிங்கிறது. எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை இந்தியன்ஸ் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ், இது வந்து உங்களுக்கு டெபிட் அக்கௌண்ட்ல ஆகும் ஆஸ் ஃபார் அஸ் இந்தியன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் கன்சிடர்ட். நெக்ஸ்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், இங்க வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பட் உங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் அந்த இடத்துல இருக்காது. வென் த ஃபாரின் ரெசிடென்ஸ் பர்ச்சேஸ் ஸ்டாக்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் செக்யூரிட்டிஸ் தென் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் சோன் அஸ் கிரெடிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். வென் த இந்தியன் ரெசிடென்ஸ் பர்ச்சேஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸ் இன் த ஃபாரின் மார்க்கெட், இப்ப இந்தியாவில் இருப்பாங்க பட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல, நாஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு டெபிட் இன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டா இருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க டேரக்டாவே கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் வாங்கிடுவாங்க, அரௌண்ட் ஒரு 30% அந்த மாதிரி அக்வயர் பண்ணி ஓனர்ஷிப் அவங்களுக்கு போயிடும். இங்க உங்களுக்கு எஃபிஐல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷேர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க கேபிட்டல் இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. கேபிட்டல் வரும் பட் லேபர் இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. சப்போஸ் எஃப்டிஐல இருந்துச்சுனாதான் உங்களுக்கு மெஷினரி வரும், நெக்ஸ்ட் ஸ்கில்டு லேபர் அதெல்லாம் கூட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட் மஸ்ட் ஃபினான்ஸ் ரிஸ்கி ப்ராஜெக்ட்ஸ், இங்கேயுமே நம்ம திரும்ப பேசிக்கு தாங்க போகணும். இந்த கமிட்டிஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுங்க. நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் நம்ம போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் கடன் யாராவது கொடுத்துட்டு திரும்ப தராமல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க் கரப்டி கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட் கொண்டு வந்தாங்க. கோடு கொண்டு வந்ததுக்கப்புறம் ரிலேட்டிவ்லி என்பிஎஸ் எல்லாம் பெட்டராகவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் இன்டர் கிரெடிட்டர் அக்ரிமெண்ட். இப்போ கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிற இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் மட்டும் கடன் கொடுத்துருக்க மாட்டார், ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4-5 கிரெடிட்டர்ஸ் வந்து சேர்ந்துட்டு சரி இந்த கம்பெனியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாஸ் ஃப்ரெஷ் ஐடியாஸையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பண்ண உடனே உங்களுக்கு மேபி கம்பெனி சக்ஸஸ் ஆகலாம், கேன் டேக் ஃபாஸ்டர் டெசிஷன்ஸ் அண்ட் கோஆப்ரேட் வித் அதர்ஸ் இந்த எக்கோசிஸ்டம். ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஏற்கனவே பார்த்துருப்போம், ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணிடுவோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் டெட் அண்ட் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ் இன் திஸ் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் மீடியம் டேர்ம். இங்கே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் சொல்ற ரெண்டா பிரிப்போம். மணி மார்க்கெட் அப்படிங்கிற லெஸ் தேன் 365 days எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகுதோ அதை வந்து நம்ம மணி மார்க்கெட்ல சொல்லிடலாம். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிற கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பிரைமரி மார்க்கெட் இட் ரெஃபர்ஸ் டு கேபிட்டல் மார்க்கெட் வேர் செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடட் இன் திஸ் மார்க்கெட் தட் கம்பெனி செல் நியூ ஷேர்ஸ். நம்ம ஐபிஓ எஃபிஓ இதெல்லாம் பார்த்துருப்போம், இதெல்லாம் பிரைமரி மார்க்கெட்ல வரும். இன் திஸ் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் இஸ் பிட்வீன் இஷ்யூர் ஆஃப் த இஷ்யூர் கம்பெனி ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் இன்வெஸ்டர். ஸோ டைரக்ட் டீலிங் இருக்கும் கம்பெனிக்கும் இன்வெஸ்டருக்கும்.
இங்க செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிற இந்த பிரைமரி மார்க்கெட்ல யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க வந்து திரும்ப சேல் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இன்ஃபோசிஸோட ஷேரை யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற எனக்கு பண தேவையா இருக்கு அப்படின்னா நான் அவர்கிட்ட வாங்குவேன். அப்போ வந்து அது செகண்டரி மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸ். ஒன்ஸ் த செக்யூரிட்டிஸ் ஹாவ் பீன் இஷ்யூ பை த இஷ்யூவர் இந்த பிரைமரி மார்க்கெட், இட் கெட்ஸ் ட்ரேடட் இன் த செகண்டரி மார்க்கெட் அமாங் த இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட், இந்த மார்க்கெட் இன்வெஸ்டர் ட்ரேட் ப்ரீவியஸ்லி இஷ்யூ நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், வித்வுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் இஷ்யூர் ஆஃப் கம்பெனி. ஸோ கம்பெனி இந்த இடத்துல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இன்னொருத்தர் இன்ஃபோசிஸோட ஷேரை வாங்கி வச்சிருப்பாரு, அவரு விருப்பப்பட்டு எங்கிட்ட கொடுக்குறாரு. கம்பெனி இந்த இடத்துல இன்வால்வ் ஆக மாட்டாங்க.